அன்பாளும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பெரும் நிகழ்ச்சிக்காக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கணேஷ்கர். ஊரும் பெரும் நிகழ்ச்சி, அது என்னங்க ஊரும் பெரும் நிகழ்ச்சி? ஊர் இருக்கும், பேர் இருக்கும், ஆனால் அந்த ஊருக்கான பேர் வந்து காரணம் யாருக்குமே தெரியாதுங்க. அதனால் அந்தந்த ஊருக்கே போய் அந்தந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த ஊர் பேர் வர்றதுக்கு காரணம் என்ன நம்ம கேட்போம். சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரெண்டு ஊருக்கு போக போகிறோம். நிகழ்ச்சியோட கடைசி பகுதியில் நான் நல்ல தகவல் சொல்ல போகிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக எந்த ஊருக்கு போக போகிறோம்? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க கோவில் மேடு. அது என்னங்க கோவில் மேடு? கோவில் மேடு, கோவில் மேடு. ஒருவேளை ஒரு மேட்டுக்கு மேலே கோவில் இருக்குமோ, அதனால் கோவில் மேடு வந்திருக்குமோ? இல்லைன்னா கோவில்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஊரில் கோவில் மேடுன்னு பேர் வந்திருக்குமோ? இல்லை கோவில் மாடு வந்து அங்கே ஊரில் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். கோவிலில் வந்து மாடு வந்து நேந்திக்கிட்டு விட்டுருப்பாங்க, அதனால் கோவில் மாடு, கோவில் மாடு, கோவில் மாடுன்றத இப்போ காலப்போக்கில் பேர் மருவி கோவில் மேடு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சோ. மா வந்து மே ஆயிருக்குமோ தெரியல. இருந்தாலும் அந்த கோவில் மேடுன்ற ஊருக்குள்ளேயே போய் மக்கள்கிட்ட நம்ம கேட்போம். வாங்க. வணக்கண்ணே. அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் லோகநாதன். லட்சுமணன். சிவலிங்கம். பழனிசாமி. சுப்பிரமணி. யாதவ். தியாகராஜ். யாதவ். 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 பாலகிருஷ்ணன். அங்கப்பன். கோவிந்தசாமி. சாமிநாதன். மருதுவாண்டி. சதீஷ். கோவிந்தன். கருப்புசாமி. கோவிந்தன் குட்டியா? குட்டியாக இருக்கும் போது பேர் வச்சாங்களா? இல்லை சார், அப்படி இல்லை சார். அப்படி இல்லை. எத்தனை பசங்க? மூணு பசங்க. என்ன பண்ணுறீங்க? இல்லை வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறேன். ரிட்டையர் ஆகிட்டீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க. அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ரிட்டையர்ட். ரிட்டையர் ஆகிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங். ஆமாம், ரியல் எஸ்டேட். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்லிடுறேன்? பொய்யெல்லாம் சொல்கிறது இல்லை. மார்க்கெட்டிங் பொய் தானே? இல்லை, நான் சொல்லிடுறேன். மார்க்கெட்டிங் என்பது வந்து ஒரு அற்புதமான ஒரு நியாயமாக வந்து எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நேர்மையாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதாவது இந்த இந்த பொருளை விற்கணும்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? என்னென்ன சொல்லுவோம்னா கண்டிப்பாக இதனோட விலை வந்து 10 ரூபாய்ன்னு வைங்க சார். இதனோட விலை 10 ரூபாய்ன்னு வைங்க. நாங்கள் வந்து ஒரு 15 ரூபா சொல்லி 10 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். அதாவது 10 ரூபா பொருளை வந்து 15 ரூபா சொல்லி 10 ரூபா கொடுத்துருவோம். ஆமாம், அதில் எங்களுக்கு ஒரு 2 ரூபா லாபம் கிடைச்ச போகுது. எப்படி 2 ரூபா லாபம் கிடைக்கும்? 8 ரூபா பொருள் சார் அது. ஓ, ஆக ஆக அப்படி மறைமுகமாக அப்படி போட்டுக்கோ. லைட்டாக போய் சொல்கிறது. அதைத்தான் நான் கேட்டேன், ஒரு நாளைக்கு எத்தனை போய் சொல்லுவீங்க? ஆமாம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன சார்? அம்மா விஆர் பாலசுப்ரமணியம் சார். விஆர் பாலசுப்ரமணியம். என்ன பண்ணுறீங்கண்ணா? கவிதையெல்லாம் இருக்கார். கவிதை? கவிதை எழுதிங்க. வெரி குட் சூப்பர் சார். எனக்கு வந்து சேனல்லே வந்து நீங்கள் நடத்துகிற அந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி சரிங்க எனக்கு ரொம்ப பிடித்தமான செய்தி. சரிங்க, நான் ஒரு தொல்லியல் ஆய்வாளரும் கூட. நன்றிங்க. அதனால் வந்து எனக்கு ஊரும் பேரும் நிகழ்ச்சி வந்து நீங்கள் நிறையா ஊர்களை கிராமங்களை பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு வியப்பகத்தகு மாதிரி ஒரு அருமையான செய்திகள் கொடுப்பீங்க. இப்போ கோயம்புத்தூர்லையும் கூட நவாவூர் இந்த மாதிரி சுற்றுவட்டார ஊர்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு பார்க்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் ஊரை பற்றி தான் நீங்கள் சொல்ல சொல்ல போகிறேங்க. இந்த கோவில் மேடுன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? இந்த கோவில் மேடு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், கோவில்கள் வந்து அதிகமாக இருக்கிறது. இங்கு வந்து கருப்பராயன் சுவாமி கோயில் இருக்குது, ஆதி மாரியம்மன் கோயில் இருக்குது, ஆதி விநாயகர் கோயில் இருக்குது, மாயம் பெருமாள் கோவில் இருக்குது, நீலியம்மன் கோயில் இருக்குது, கிருஷ்ணர் கோயில் இருக்கிறது, வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. இன்னும் வந்து நிறைய கோயில்கள் வந்து பெரிய மாரியம்மன் கோயில் இருக்குது, அப்புறம் வந்து பெரிய விநாயகர் கோயில் இருக்குது, அப்புறம் வந்து வீரமாச்சியம்மன் இருக்குது. இப்படி வந்து கோயில்கள் அதிகமாக இருப்பதினால் இந்த ஊருக்கு வந்து கொங்கு நாட்டு வரலாற்றில் கோவில் மேடு என்பது பொருத்தமாக அமைந்துள்ளது. ஓ, இதுதான் இதுதான். அதாவது இந்த ஊரில் வந்து பல கோயில்கள், பல பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது, அதனால்தான் இது கோவில் மேடு. ஆமாம், இது மேட்டு பகுதியாக இருப்பதனால் கீழ் தாழ்வான பகுதியில் தண்ணீர் வந்து இயற்கையோடு இயற்கையாக கலந்துட்டு இருந்துச்சு. அது வந்து மேலே நாள்பட எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து இங்கே ஆடு மாடு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்க. மே பள்ளப்பகுதியிலேருந்து மேட்டு பகுதிக்கு வந்து குடியேறி கிராமங்களை அமைத்ததனால் இந்த ஊருக்கு வந்து கோவில் மேடு என்று பெயர் வந்தது. சூப்பர் அண்ணா, பிரமாதானே. அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணா? நாங்கள் இதே அவர் சொன்னது அவர் சொன்னதா? நீங்கள் அவ்வளோதாங்க. ஊரும் பேரும் இடைவெளிக்கு பிறகு.
தொடர்கிறது. உங்க பேர் என்ன? கருப்புசாமி. நான் தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணேன். ஸ்வீட் கடை பில்டிங் வேலை. காலேஜில் ஓகே, செகண்ட் இயர் படிக்கிறீங்க. ரேக்கிங்லாம் பண்ணியிருக்காங்களா உங்களா? இல்லை. நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்கா? உங்களுக்கு ஹீரோயினா ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு வருது. எந்த ஹீரோவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க? தனுஷ். சினிமாவில் நடிக்கணும்னா பாட்டு பாட தெரியணும் தெரியுமா? டான்ஸ் ஆட தெரியும். எனக்கு ரெண்டுமே தெரியும். சீரியஸாவா? சீரியஸா? ஓகே, ஒரு சின்ன பாட்டு பாடுங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு தெரியும். இப்போ ஷூட்டிங்னா நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு சின்ன பாட்டு பாடுங்கன்னா பாடணும். ரெண்டு லைன் பாடுங்க. ரெண்டு லைன் பாடுங்க. ஃபேவரட் சாங். ஃபேவரட் சாங் ஏதாவது? ரெண்டு லைன் தனுஷ் பாட்டு. இங்கே பாருங்க, இப்போ உங்களை வந்து நிறைய டைரக்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க வந்து ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு எல்லா திறமையும் இருக்குது. அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. தயவுசெய்து டைரக்டர்ஸ் இவங்களை வந்து உங்கள் படத்தில் ஹீரோயின் ஆக்குங்க, சரிங்களா? சொல்லிட்டேன். அது சொல்லுங்க அங்கிள், பரவாயில்ல. பேச்சுக்காக சொன்னா பாட்டெல்லாம் பாட சொல்லாது. நான் உங்களை டான்ஸ் ஆட சொல்லியிருந்தா பரவாயில்ல, பாட்டு தானே பாடுங்க. சரி, இவங்கெல்லாம் கேட்டு வர அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ரெண்டு வரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? கீதா. பாபா கிஃப்ட்ல ஜாப்ல இருக்கேன். ஓகே. நீங்கம்மா? ஆ ஹவுஸ்வைஃப். அம்மா நீங்க? வேலைக்கு போறேன். கிரைண்டர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுங்க. கிரைண்டர். அண்ணா வெல்டர்ண்ணா. வெல்டர். வெல்டர்ண்ணா. வெல்டர். கேக் ஷாப்ல வர்க் பண்ணு. அடகாரர். இந்த ஊருக்கு கோவில் மேடுன்ற பேர் ஏன் வந்திருக்கோம்? சார் வந்து ரொம்ப பழைய காலத்து பெரியங்க வச்சிருந்தேன் சார். ஆ அந்த காலத்துல அப்படியே மூவ்மெண்ட் ஆயிட்டு அப்படியே டெவலப் ஆயிருக்கு. முதல்ல வந்துங்க இந்த அளவுக்கு டெவலப் இல்லைங்க. முதல்ல டெவலப் நான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாடி டெவலப் ஜாஸ்தியாக இருக்குங்க சார். நீங்க? நாங்கள் புதுசு. நான் வந்து இங்கே ஒரு 15 வருஷம் ஆச்சுண்ணா. எனக்கு வந்த புதுசுலேயே வந்து பெருமாள் கோயில் போய் பெரிய ஃபேமஸ்ண்ணா. பாய் பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு உள்ள ஊருக்கு மட்டும் ஒரு 1 கிலோமீட்டர்ண்ணா. நல்லா சூப்பர் கோயில். சாமி கும்பிட்டு நம்ம என்ன நடிச்சு மாதிரி நடக்குது நான். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏரியாவில் பெருமாள் கோயில்னா வெங்கட கோயில் மேட்டு தான் இருக்கும். பாய் பெருமாள் கோயில். அதனால் வந்து பெருமாளுங்கிறது கோயில் மேடுன்னு வச்சுருக்காங்க. பெருமாள் கோயில் இருக்கிறதுனால கோயில் மேடுன்னு பேர் வந்து. நீங்கள்? கோயில் அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயில் மேடை வந்து குவார்டர் மேடு அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கிறதுனால, நிறைய கடைகள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த கடைகள்லாம் எடுக்கணும் தான். கண்டிப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? அதே தான் அங்க நிறைய டெம்பிள்ஸ் இருக்கறனால அப்படி நேம் வந்துடலாம். நேம் வந்துடலாம். நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் அதா வந்து இங்க ஒரு மாயம்பெருமாள் கோயில் இருக்கு. அதாவது ஒரு 300 காலத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு 300 கோயில் வந்து மாயம்பெருமாள். அதாவதுன்னா மாயம்பெருமாள்னா ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க. பக்கத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அதனால வந்து 300 வச்சுருக்கா மாயம்பெருமாள் கோயில் இருக்கனால கோவில் மேடு. அந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில். ஓ சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாம் அதே தானே. நீங்கள்? கோயில் அதிகமாக இருக்கிறதுனால கோயில் மேடுங்கிறோம். அடுத்து மேடாகவும் இருக்கிறதுனால கோயில் மேடு. நீங்கள்? அது கோயில் மேடு. கோயிலுக்கு அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி இப்போ குவார்டர் மேடு ஆயிடுச்சு. கிராந்தி கடைங்களா? குவார்டர் மேடு ஆயிடுச்சு. ஆமாம் பார்த்தீங்களா, குவார்டர் மேடு ஆயிடுச்சு. சரிங்களா. கோவில்கள் நிறைய இருக்கு, கோணார்களும் நிறைய இருக்காங்க. அதனாலதான் கோவில் மேடுன்னு வந்திருக்கு. கோவில் மேடு அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்னா இங்க நிறைய கோவில்கள் இருக்கிறதுனால கோவில் மேடுன்னு வந்ததுன்றாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, இங்க கோணார்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கோவில் மேடு வந்ததுன்றாங்க. ஆனால் சிலர் வந்து இந்த கோவில் மேடை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க, குவார்டர் மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கோவில் மேடை சுற்றி நிறைய கடைகள்லாம் இருக்கிறதுனால குவார்டர் மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சும்மா டமாட்டுக்கு. இப்போ வேணிகா அவர்கள் எப்படிங்க ஒரு சின்ன பாட்டு பாடுவாங்க. நாதம் என் ஜீவனே, வாவா என் தேவனே, உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதேயோ பூவும் மாளானதே நாதம் என் ஜீவனே. சூப்பர் கேட்டாச்சு. கோவில் மேடுன்ற பேர் எவ்வளோ அழகா ஏன் வந்தது அப்படின்ற ஒரு காரணத்தை
சார் சொன்னார். இருந்தாலும் இந்த ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு ஆதாரபூர்வமான படக்காட்சியை நம்ம பார்ப்போம். என்று இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை மற்றும் பெரியநாயக்கன்பாளையம் ஆகிய ஊர்களுக்கு அருகே அமைந்துள்ளது கோவில்மேடு என்னும் இவ்வூர். இனி இவ்வூருக்கு கோவில்மேடு என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். சில குடியிருப்புகளின் தன்மையை அவற்றின் பெயர்களே அறிவிக்கின்றன. மேடு, பள்ளம் போன்ற சொற்களை அடைமொழியாக கொண்டு அமைய பெற்ற பெரும்பாலான ஊர்கள் அவ்வூரின் அமைப்பை பொறுத்தே அழைக்க பெறுகின்றன. பெரும்பள்ளம், இளம்பள்ளம், ஆலம்பள்ளம், எருக்கம்பள்ளம், முன்னீர்பள்ளம் முதலிய ஊர்கள் இதற்கு சான்றுகளாகும். இவ்வாறு தமிழகத்தில் பள்ளம் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு எண்ணற்ற ஊர்கள் அமைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து பள்ளம் என்ற சொல்லை போலவே மேடு என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டும் சில ஊர்கள் அமைந்துள்ளன. சோழமண்டல கரையில் அமைந்துள்ள கள்ளிமேடு என்னும் ஊர் முற்காலத்தில் கள்ளிகள் அடர்ந்து மேடாக இருந்த இடம் என்று தெரிகின்றது. அதேபோல் புதுச்சேரிக்கு வடக்கே கடற்கரையில் கூனிமேடு என்னும் ஊர் அமைந்துள்ளது. இவ்வாறு மேடு என்ற சொல்லை காரணப் பெயராக கொண்டு அமைய பெற்ற ஊர்களுள் ஒன்றுதான் கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள கோவில்மேடு என்னும் இவ்வூராகும். இது மேடான பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியாதலால் மேடு என்ற அடைமொழி பெயரோடு முற்காலத்தில் இங்கு அமைந்திருந்த கோவிலின் சிறப்பை உணர்த்தும் பொருட்டு கோவில் என்ற சிறப்பு பெயரும் இணைய பெற்று இவ்வூர் கோவில்மேடு என்று வழங்க பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு, கோவில்மேடு ஏன் வந்ததுன்ற அற்புதமான தகவலை வந்து சொன்னாங்க, நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிரேக். ஊரும் பேரும் இடைவெளிக்கு பிறகு ஊரும் பேரும் தொடர்கிறது. இடைவெளிக்கு அப்புறம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நிகழ்ச்சியோட இரண்டாவது ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு போறோம்? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற இடையற்பாளையம், புரியல, இடையற்பாளையத்துக்கு போறோம். இடையற்பாளையம் அப்படின்ற பேரியா வந்திருக்கும். இடை, இடை ஏர் பாளையம், இடை 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 இடை. அந்த ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் இடை ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். அதாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இடை வந்து ஜாஸ்தியாக அழகாக இருந்திருக்கும். அதனால் இடையற்பாளையம் அப்படின்னு வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இடையர்கள், இடையர்கள் வந்து இடையர்கள் அப்படின்ற ஒரு இனத்தவர் வந்து அந்த ஊரில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதனால் இடையற்பாளையம் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இடையற்பாளையம் ஊருக்குள்ளேயே போய் அந்த மக்கள்கிட்ட நம்ம அந்த ஊரை பற்றி நம்ம கேட்போம். வாங்க. வணக்கம் சார். அண்ணா, உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? சுரேஷ். என்ன பண்ணுறீங்க? சலூன் கடை வச்சு. மனோகர். மனோகர் என்ன பண்ணுறீங்க? பழையாவரம். ராமச்சந்திரன். ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க? கிருஷ்ணன் டிரைவர். ஆனமலைக்கு போயிட்டுருக்குங்க. அசோக் டிரைவராக இருக்கேன். சண்முகம் வுட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ரீராம் காலேஜ் படிக்கிறேன். கிஷோர் ஸ்கூல் படிக்கிறேன். நீங்கள் வுட் ஒர்க்கு? ஆமாம். எத்தனை வருஷம் வுட் ஒர்க்கு? 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன கட்டையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? எல்லாம் தேக்கு தான் பண்ணுவோம். தேக்கு. வேறு என்ன கட்டை? வேறு தேக்கு, சாலு, பட்டாக்கு. நாட்டுக்கட்டை யூஸ் பண்ணிக்கிறீங்களா? நாட்டுக்கட்டையெல்லாம் யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ணுறேன். நீங்கள்? டிரைவர். டிரைவராக இருக்கேன். நல்லா ஸ்பீடாக ஓட்டிங்களா ஸ்லோவாக ஓட்டிங்களா? ஸ்பீடாக தான் ஓட்டிங்க. ஸ்பீடாக ஓட்டிங்க. ஸ்லோவாக போக மாட்டிங்க? ஸ்லோவாக போக வேண்டியது. உங்கள் வண்டியில் உட்காந்தா உயிரை கையில் பிடிச்சின்னு உட்காரணும். வாழைப்பழம் வந்து நிறைய
விருப்பாச்சி பழம் சொல்லி. விருப்பாச்சி பழம் எது? அதாவது குளிர்ச்சிக்கு வாழை எந்த நேரத்துலையும் சாப்பிடலாம். குளிர்ச்சியில் எதுவும் கிடையாது, அது எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லது. எந்த உடம்பு எல்லாமே வாழைப்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழம் ஜென்ரல். ஆமாம், ஓகே. சாப்பிட்டு ஜீரணமாக ஜீரணம். நீங்கள் சலூன் கடை? சலூன் கடை. சரி, ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? கல்யாணம் நமக்கு ஆகலைங்க. நமக்கு ஆகல, எனக்கு ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆகலை? உங்களுக்கு ஆகலை. சரி, எந்த மாதிரி பொண்ணு நீங்கள் வந்து? அது வரைக்கும் இது வரைக்கும் நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. உங்கள் பொண்டாட்டி வந்தால் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், ஆமாம். நமக்கு வந்து ஒரே ஒரு ஆசை என்னென்னா, ரஜினி சார் கூட நின்று ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய லட்சியமே. அது அதான் லட்சியமே. அதுதான் அதுதான் லட்சியம். உங்கள் ஆசை வந்து நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக. சரியா? ஓகே. இது வரைக்கும் நான் கேள்வி கேட்டேன். இப்போ வேறு கேள்வி கேட்குறேன். இந்த ஊருக்கு என்ன பேர்? இடையர் பாளையம். இந்த இடையர் பாளையம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? இடையர்கள் ஜாஸ்தி இருந்தாங்க. இடையர்கள் கோணர்கள் ஜாஸ்தி இருந்தாங்க, அதனால் இடையர் பாளையம். ஓ, கோணர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இடையர் பாளையம். ஆனால் நீங்கள் சொல்லுங்க. இடையர் பாளையம். இடையர் பாளையம் இவங்க கோணர்கள் அதிகமாக இருக்கும். இப்போ இருக்காங்களா? இருக்கிறாங்க. நிறையா இருக்காங்க. கோணர்கள் கோணர்கள் கவுண்டர்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால அது மாதிரி இருக்கும். கோணர்கள் கவுண்டர்கள் நிறையா இருக்காங்க. நீங்கள்? ஆமாங்க. நீங்கள்? தெரியாது, நான் ஊர் பேசுகிறேன். வண்டி ஓட தெரியும். செங்கல் வந்து உற்பத்தி பண்ற நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஆமாங்க. சரி, ஓகே. ஆக இந்த ஊர்ல மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடையர் பாளையம்ன்ற பேர் ஏன் வந்ததுன்னா, இங்க இடையர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க, கோணர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க, அதனாலதான் இடையர் பாளையம் வந்ததுன்றாங்க. மேலும் தகவல்கள் சொல்றதுக்கு வேற ஒரு பகுதியில நிறைய மக்கள் காத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட போய் இந்த ஊரை பத்தி நம்ம கேட்போம். வாங்க ஐயா. உங்க பேர் என்ன? செல்வராஜ். என்ன பண்றீங்கன்னா? நேம் பிளேட் பிசினஸ். நேம் பிளேட். ஓகே. நீங்க அங்க இருக்கிறசி? திருப்பதி தேவஸ்தான ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களா? அப்ப உங்ககிட்ட டிக்கெட் வேணும் கேட்டா புக் பண்ணி தருவோம். புக் பண்ணி தருவோம். தர்ஷன்லாம் நல்லபடியா நீங்க பாத்துருங்க. சரி, உங்க நம்பர் நான் வாங்குறேன். சரிங்களா? உங்களுக்கு லட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? ஓ, உங்களுக்கு எத்தனை லட்டு வேணும்? இங்க இருந்தபடியே நீங்க வாங்கி கொடுத்துருங்க. வெரிங்க, சூப்பருங்க. எனக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கமா? புவனேஸ்வரி பேரு. பவானி சாகர் எங்க ஊரு. ஓகே. நான் ஹவுஸ் வைப்பர். ஹவுஸ் வைப்பர். நீங்க? நீங்க சித்ரா பேபி பேரு. ம். ஸ்டிக்கர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிக்கன் பிசினஸா? ஸ்டிக்கர். ஸ்டிக்கரா? சரி, ஓகே. திருப்பூர்ல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரி, ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க. இப்போ பொதுவாக வந்து எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு பத்திரிகை கொடுத்தா தான் போவாங்க. நீங்கள் பத்திரிகை கொடுக்கலன்னா போவீங்களா? கண்டிப்பாக. ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருந்தால் போய்த்தானே ஆகணும். பத்திரிகை கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஆ, அது நம்ம வீடாக நினச்சி போகணும். நம்ம வீடாக நினச்சி போகணும். அந்த மாதிரி நம்ம வீடாக நினச்சி இங்கே எத்தனை பேர் போவீங்க? எத்தனை பேர் பத்திரிகை கொடுத்தா தான் போவேன் அப்படின்னு சொல்ல? அப்படி முடியாது. பத்திரிக்கை கொடுக்காம ரொம்ப நெருங்க சொன்னா ஒரு போன் பண்ணி சொன்னாலும் வந்து போயிடலாம். போன் பண்ணி சொன்னாலும் ஓகே, போயிடலாம். நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. பொங்கலுக்கு நீங்க எவ்வளவு துணி எடுப்பீங்க? ஒரு டிரஸ் தாங்க சார் எடுப்பேன். ஒரு டிரஸ் எவ்வளவுக்கு எடுப்பீங்க? உங்க பட்ஜெட் மினிமம் எனக்கு மட்டும் ஒரு 1000 ரூபீஸ் குள்ள எடுப்பேன். 1000 ரூபீஸ். உங்க பசங்க இருக்கங்களா? இருக்காங்க சார், ரெண்டு பசங்க இருக்கு. யாருக்கு? பசங்களுக்கு நல்ல டிரஸ் எடுப்பீங்களா? பொண்ணுங்களுக்கு. பொண்ணுங்களுக்கு? பொண்ணுங்களுக்கு. பொண்ணுக்கு தாங்க சார். ஓகே. நீங்க சொல்லுங்க. என் பசங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம். ஓகே. உங்க புருஷனுக்கு? அதெல்லாம் அப்புறம் தான். அதெல்லாம் அப்புறம் தாங்க. முதல்ல குழந்தைங்க தாங்க. ஆமா, குழந்தைங்க நல்லா இருந்தா போதும். கரெக்ட். நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் எடுக்கும். எல்லாருக்கும். நீங்க? எல்லாத்துக்கும் எடுக்கும். அண்ணா, இப்போ இந்த ஊருக்கு இடையர் பாளையம்ன்ற பேர் ஏன் வந்துருக்கு? இடையர்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால இடையர் பாளையம்ன்ட்டு வந்தது. அப்படிங்களா? இடையர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா. எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரியல. அண்ணா, உங்களுக்கு தெரியுமா? நீங்க? நான் முதல்ல சொல்லல, இடையர்கள் அதிகமா இருக்காங்க, அதனால இருக்காங்கன்னு சொல்றேன். அதனால தான் இடையர் பாளையம். நீங்க? அதேதாங்க. வேற எதுனா காரணம் இருக்குங்களா? வேற எது காரணம் இல்லைங்க. இடையர்கள் அதிகமா இருக்கறனால தான் இப்ப இருக்காங்க. இப்பவே இருக்காங்க. இடையர்கள் அதிகமா இருக்கறனால தான் உங்களுக்கு இடையர் பாளையம். அந்த காலத்தில் இடையர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னதுனால இடையர்கள் அப்படின்னு, இடையர் பாளையம், இடையர் அப்படின்னு வைக்கிறவே இடையர் பாளையம் அப்படிங்கிற சேர்த்திட்டாங்க கூட. அவ்வளோ. சார், ரொம்ப நாளாகவே இடையர்கள் மட்டுமே இங்கே இருந்திருப்பாங்க போல இருக்கு, அதனால அந்த கூட்டம் இங்கே வசிக்கிறனால இது இடையர் பாளையம்னு. இடையர்கள் அதிகமாக இருக்கனால வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. இடையர் பாளையம்ன்ற பேர் ஏன் வந்தது அப்படின்ற தகவலை ஒருத்தர் சொன்னார். அதாவது இடையர்கள் வந்து ஆடு மாடு எல்லாம் நிறைய மேய்ச்சிருப்பாங்க, அதனால் இடையர் பாளையம் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆதாரபூர்வமான படக்காட்சியை நம்ம பார்த்தா தான் அந்த ஊருக்கே அந்த பேர் காரணம் வந்ததுன்னு நமக்கு தெரியும். பார்ப்போம்.
இடையர் பாளையம் என இவ்வூருக்கு அப்பெயர் வர காரணம் என்ன? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய ஊராக காட்சியளிக்கின்றது இவ்வூர். இனி இவ்வூருக்கு இடையர் பாளையம் என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம். பொதுவாக படை வீரர்களுக்கு உரிய ஊர் பாளையம் என்று அழைக்கப்பெறும். தமிழகம் முழுமையும் பல பாளையங்கள் காணப்படினும் கொங்கு நாடு என்று அழைக்கப்படும் கோவை மாவட்டமே பாளையத்திற்கு பெயர் பெற்ற பகுதியாக விளங்குகின்றது. மேட்டுப்பாளையம், கோபிச்செட்டி பாளையம், உடையார் பாளையம் முதலான பிற பாளையங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. அதேபோல் திருநெல்வேலிக்கு அருகே பாளையங்கோட்டை என்னும் ஊர் அமைந்துள்ளது. அதற்கு மேற்கே உள்ள பாளையம் மேலப்பாளையம் என்று அழைக்கப்பெறுகின்றது. இவ்வாறு பாளையம் என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு அமைய பெற்ற எண்ணற்ற ஊர்களில் ஒன்றுதான் கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள இடையர் பாளையம் என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் படை வீரர்களுக்குரிய இடமாக விளங்கியதோடு அந்நாட்களில் இடையர் இன மக்கள் இப்பகுதியில் அதிகம் வாழ்ந்ததன் காரணமாக இடையர் என்ற சிறப்பு பெயரும் இணைந்து இவ்வூர் இடையர் பாளையம் என்று அழைக்கப்பெறுகின்றது. பார்த்தாச்சு, இடையர் பாளையம்ன்ற பேர் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்ற காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நிகழ்ச்சியில் ரெண்டு ஊருக்கு போயாச்சு. இப்போ என்ன, இன்னைக்கு நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அதை தானே நீங்கள் கேட்க வெயிட் பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன்னா, அதாவது இலங்கைக்கு எதிரான நடந்த டெஸ்ட் போட்டியில் வந்து நம்ம ஊருக்காரர் ரோஹித் சர்மா அவர் வந்து கிட்டத்தட்ட 234 ரன்னு வந்து குவிச்சாருங்க. பெரிய சாதனை இல்லை, அவருக்கு வந்து பல தலைவர்கள் வந்து வாழ்த்து செய்தி அமைச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் இவர் பார்த்து பார்த்து நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. பட் அந்தளவுக்கு பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், அயல்நாட்டுக்காரர்கள்லாம் அவருக்கு வாழ்த்து செய்தி அமைச்சிருக்காங்க. பழைய கிரிக்கெட் வீரர்கள்லாம் கூட அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் அவரை வந்து ரொம்ப மெய்மறக்க வச்ச ஒரே ஒரு வாழ்த்து செய்தி வந்து ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு ஒரு பெண்மணி அமைச்சிருக்காங்க. அந்த பெண்மணி வேறு யாரும் இல்லைங்க, சமீபத்தில் தமிழ் திரைப்படத்தில் ஒரு பெரிய கதாநாயகனோட கதாநாயகியாக நடித்த அந்த நடிகை தான். அது யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விரைவில் அந்த ரோஹித் சர்மா தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாரு, வந்து அந்த நடிகையை சந்திக்க போகிறாரு. அதாவது அந்த ஐ லவ் யூ அதை பார்த்த உடனே 264 ரன் அடித்த அந்த ரோஹித் சர்மா அந்த பொண்ணு அனுப்பிச்ச வாழ்த்து செய்தியில் ஐ லவ் யூ அப்படின்னு பார்த்த உடனே க்ளீன் போல்ட் ஆகிட்டாருங்க. யார் இருந்தாங்க ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே போல்ட் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு யாருமே ஐ லவ் யூ சொல்லுங்க, நான் வெளில தெரிஞ்சால் என்னை எங்கள் வீட்டில் அடிப்பாங்க. அதனால் எனக்கு சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த நடிகை யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யார் 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 அதே தானா? ஆமாண்ணா ஆமாண்ணா வேதாமண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா. இப்போ இன்றைக்கி நான் இந்த தகவலை சொல்லியிருக்கேன். நாளைக்கு ரெண்டு ஊருக்கு போகிறோம். ரெண்டு ஊருக்கு போனது மட்டும் இல்லாமல் கடைசியாக நான் இந்த மாதிரி சூப்பராக ஒரு தகவல் சொல்லிட்டு அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்கா? எந்த ஹீரோ நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்க? தனுஷ். இந்த ஊருக்கு வடமதுரைன்ற பேர் ஏன் வந்திருக்கோண்ணே? நான் இப்போதான் புதுசாக இந்த வீட்டுக்கு வந்து 5 மாதம் தான் ஆச்சு, எனக்கு தெரியாது. வடை நிறைய வித்துட்டு இருந்தாங்க, உளுந்த வடை பருப்பு வடையெல்லாம், அதனால வந்து வடமதுரைன்னு வச்சுட்டாங்க.